வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக சூர்யா ராஜகோபாலன். தலைப்புச் செய்திகள். சென்னையை தவிர்த்து பிற மாவட்டங்களில் கொரோனா தொற்று கட்டுக்குள் உள்ளது. மாவட்ட ஆட்சித்தலைவர்களுடனான கூட்டத்திற்கு பின் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பேச்சு. நாளை மீண்டும் மருத்துவ நிபுணர் குழுவுடன் ஆலோசனை. ஊரடங்கு காரணமாக வேலை இழப்பு, ஊதிய குறைப்பால் பாதிக்கப்பட்டுள்ள தொழிலாளர்கள் தொடர்பான தகவல்களை சேகரிக்க தொழிலாளர் நலத்துறை அமைச்சகத்திற்கு நிதியமைச்சகம் அறிவுறுத்தல். அத்தியாவசியமான காரணங்களின்றி உடல்நலம் பாதிப்புள்ளவர்கள், கர்ப்பிணி பெண்கள், குழந்தைகள், முதியோர் ஷமிக் சிறப்பு ரயில் பயணங்களை தவிர்க்க வேண்டும். ரயில்வே துறை அமைச்சர் பியூஷ் கோயல். இணையவழி கல்வி திட்டத்திற்கு மாறுவதால் மாணவர்கள் மற்றும் கல்வி நிறுவனங்களின் நலன் பாதுகாக்கப்படும். மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்புடன் பிரதமர் நரேந்திர மோடி சமீபத்தில் பேச்சு எதுவும் நடத்தவில்லை. இந்திய சீன எல்லை பிரச்சினை தொடர்பான விஷயத்தில் மத்திய அரசு விளக்கம். இனி விரிவான செய்திகள். தமிழகத்தில் சென்னையை தவிர்த்து மற்ற மாவட்டங்களில் கொரோனா தொற்று கட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாக தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். கொரோனா தொற்று நிலவரம் குறித்து மாவட்ட ஆட்சியர்களுடன் காணொலி காட்சி மூலம் ஆலோசனை நடத்திய அவர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தார். மத்திய மாநில அரசுகள் கொரோனா தொற்றை தடுக்க பல்வேறு நடவடிக்கைகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருவதாகவும், இதற்கு ஊக்கமளிக்கும் வகையில் பொதுமக்கள் சமூக இடைவெளியை பின்பற்றி விழிப்புடன் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். மாவட்ட ஆட்சியர்கள் சிறப்பான முறையில் கொரோனா தடுப்பு பணிகளை மேற்கொண்டுள்ளதாக கூறிய அவர், தொழிற்சாலைகளில் சமூக இடைவெளியை பின்பற்றுவதுடன் காலை மாலை என இரு வேளையிலும் கிருமி நாசினி தெளிக்கப்பட்டு சுத்தம் செய்யப்பட வேண்டும் என்றும் கூறினார். கொரோனா தொற்றால் தனிமைப்படுத்தப்பட்டுள்ள பகுதிகளில் தடுப்பு நடவடிக்கைகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் குறிப்பிட்டார். குடிநீர் பிரச்சினையை பொறுத்தவரை மாவட்ட ஆட்சியர்கள் உடனடியாக உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டுமென அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் கூறினார். முன்னதாக மாவட்ட ஆட்சியர்கள் ஆலோசனைக் கூட்டத்தில் காணொலி காட்சி வாயிலாக உரையாற்றிய அவர், தமிழகத்தில் கொரோனா நோய் தொற்று பரவாமல் இருக்க அரசு உரிய நடவடிக்கைகளை தீவிரமாக மேற்கொண்டு வருவதாகவும், அதற்கு பொதுமக்கள் முழு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். மாவட்ட ஆட்சியர்கள் தெரிவித்து வரும் கருத்துக்களின் அடிப்படையில் கொரோனா தொற்று பரவாமல் இருக்க அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவித்தார். வெளிநாடு மற்றும் வெளி மாநிலங்களிலிருந்து வருபவர்கள் மூலமாக கண்டறியப்பட்ட நோய் தொற்றும் படிப்படியாக குறைக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். தமிழகத்தில் உரிய வகையில் சிகிச்சை அளிக்கப்படுவதால் இறப்பு விகிதம் குறைக்கப்பட்டதாகவும், அரசு சொல்லும் வழிமுறைகளை பொதுமக்கள் முழுவதுமாக கடைபிடித்தால் மட்டுமே கொரோனா பரவலை முழுவதுமாக கட்டுப்படுத்த முடியும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார். காவல்துறை, வருவாய்த்துறை மற்றும் உள்ளாட்சித்துறை மூலம் கொரோனா பற்றிய விழிப்புணர்வு மக்களிடையே ஏற்படுத்தப்பட்டு வருவதாகவும், சமூக இடைவெளியை மக்கள் முழுமையாக கடைபிடிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் பிப்ரவரி மாதம் 21ஆம் தேதியே தொடங்கப்பட்டதாகவும், சுமார் 16 முறை தம்முடைய தலைமையில் ஆலோசனைக் கூட்டங்கள் நடத்தப்பட்டதாகவும் முதலமைச்சர் குறிப்பிட்டார். கொரோனா நோயை கட்டுப்படுத்த அளிக்கப்பட்டு வரும் எதிர்ப்பு சக்தி தரக்கூடிய மருந்துகள், ரேஷன் கடைகள் மூலம் வழங்கப்பட்டு வரும் விலையில்லா உணவு தானியங்கள் ஆகியவற்றை விளக்கிய முதலமைச்சர், வெளிநாடுகளிலிருந்து வெளியேறும் நிறுவனங்களை தமிழகத்திற்கு ஈர்க்க ரங்கராஜன் தலைமையில் பொருளாதார உயர்நிலைக்குழு உருவாக்கப்பட்டிருப்பதையும் சுட்டிக்காட்டியுள்ளார். கொரோனா பரிசோதனை மேற்கொள்வதற்காக அரசு தரப்பில் 48 மையங்களும், தனியார் வசம் 22 மையங்களும் ஏற்படுத்தப்பட்டிருப்பதாகவும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அப்போது குறிப்பிட்டார். கொரோனா தொற்றால் நீட்டிக்கப்பட்டுள்ள ஊரடங்கு காலத்தில் வேலை இழப்பு மற்றும் ஊதிய குறைப்பால் பாதிக்கப்பட்டுள்ள தொழிலாளர்கள் தொடர்பான தகவல்களை சேகரிக்குமாறு மத்திய நிதியமைச்சகம் தொழிலாளர் நலத்துறை அமைச்சகத்தை கேட்டுக் கொண்டுள்ளது. ஊரடங்கு நீட்டிப்பால் நாடு முழுவதும் வேலை இழப்பு மற்றும் ஊதியம் இல்லாமல் வெளிமாநில தொழிலாளர் பலர் பாதிக்கப்பட்டுள்ளனர். இவர்களை பற்றிய முழு விவரங்களை சேகரித்து அளிக்குமாறு மத்திய தொழிலாளர் நலத்துறை அமைச்சகத்தை நிதியமைச்சகம் கேட்டுக் கொண்டுள்ளதாக நிதியமைச்சக வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. மேலும் பொதுத்துறை வங்கிகள் அனுமதி அளித்துள்ள கடன்கள், பட்டுப்பாடா செய்யப்பட்ட கடன் தொகைகள் இடையே நிலவும் வேற்றுமைகள் குறித்தும் மத்திய நிதியமைச்சகம் கவனித்து வருவதாகவும் கூறப்படுகிறது. அவசியமான காரணங்கள் இருந்தால் மட்டுமே உடல்நலம் குன்றியவர்கள், கர்ப்பிணி பெண்கள், குழந்தைகள் மற்றும் 65 வயதுக்கு மேற்பட்டோர் ரயில் பயணங்களை மேற்கொள்ள வேண்டும் என்று மத்திய ரயில்வே துறை அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார்.
புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் சொந்த ஊர் திரும்புவதற்காக நாடு முழுவதும் ஷமிக் சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுகின்றன. இருப்பினும் ரயில் பயணங்களின் போது ஏற்கனவே உடல்நலக்குறைவால் உள்ளவர்கள் சிலர் உயிரிழந்ததால் சிறப்பு ரயில்களை பயன்படுத்துவது தொடர்பான அறிவுரைகளை ரயில்வே துறை வெளியிட்டுள்ளது. நாடு முழுவதும் தற்போது இயக்கப்பட்டு வரும் சிறப்பு ரயில்களுக்கும் வருகிற 1ஆம் தேதி முதல் இயக்கப்பட உள்ள 200 சிறப்பு ரயில்களுக்கும் 120 நாட்களுக்கு முன்னரே முன்பதிவு செய்து கொள்ளலாம் என ரயில்வே அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஷமிக் ரயில்கள் மூலம் அனுப்பப்படும் தொழிலாளர்களுக்கு இதுவரை 85 லட்சம் இலவச உணவுப் பொட்டலங்களும் 1,25,00,000 தண்ணீர் பாட்டில்களும் வழங்கப்பட்டுள்ளதாகவும் ரயில்வே அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நேற்று வரை 3,736 ஷமிக் சிறப்பு ரயில்கள் மூலம் 50 லட்சம் புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக ரயில்வேத்துறை தெரிவித்துள்ளது. இந்நிலையில் சிறப்பு ரயில்கள் இயக்கம் தொடர்பாக டுவிட்டர் பக்கத்தில் இன்று கருத்து தெரிவித்துள்ள மத்திய ரயில்வேத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல், அவசியமான காரியங்கள் இருந்தால் மட்டுமே உடல்நலம் குன்றியவர்கள், கர்ப்பிணி பெண்கள், 10 வயதிற்குட்பட்ட குழந்தைகள் மற்றும் 65 வயதிற்கு மேற்பட்ட முதியவர்கள் ரயில் பயணத்தை மேற்கொள்ள வேண்டும் என்றும், அவசியமான காரணங்கள் இல்லாவிட்டால் பயணத்தை அவர்கள் தவிர்க்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார். அனைத்து பயணிகளுக்கும் பாதுகாப்பான பயணத்தை உறுதி செய்ய வேண்டிய கடமை ரயில்வேத்துறைக்கு உள்ளது என்றும் அமைச்சர் பியூஷ் கோயல் குறிப்பிட்டுள்ளார். நாடு முழுவதும் 4ஆம் கட்ட ஊரடங்கு நாளை மறுநாளுடன் நிறைவடைய உள்ள நிலையில் ஊரடங்கை மேலும் நீட்டிப்பது குறித்து அனைத்து மாநில முதலமைச்சர்களுடன் உள்துறை அமைச்சர் அமித்ஷா நேற்று ஆலோசனை நடத்தினார். புதுதில்லியிலிருந்து காணொலி காட்சி மூலம் நடைபெற்ற இந்த ஆலோசனையின்போது பல்வேறு மாநிலங்களிலும் கொரோனா தொற்றால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் குறித்தும் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்தும் அவர் கேட்டறிந்தார். 4ஆம் கட்ட ஊரடங்கு அறிவிக்கப்பட்ட போதே கடந்த 17ஆம் தேதிக்கு பின்னர் தமிழகம் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களிலும் கட்டுப்பாடு தளர்வுகள் அறிவிக்கப்பட்டன. மத்திய அரசின் அறிவுறுத்தலின் பேரில் பல்வேறு மாநிலங்களிலும் குறிப்பிட்ட தொழில் நிறுவனங்கள் செயல்பட அனுமதி அளிக்கப்பட்டது. கொரோனாவால் எழுந்துள்ள பொருளாதார சவால்களை எதிர்கொள்ளவும் பொருளாதாரத்தை மீட்டெடுக்கவும் அறிவிக்கப்பட்ட தளர்வுகள் படிப்படியாக அதிகரிக்கப்படும் என்றும் மத்திய அரசு ஏற்கனவே அறிவித்துள்ளது. என்றாலும் கொரோனா தொற்றால் தமிழகம் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களிலும் பாதிக்கப்படுவோர் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இதனால் வரும் 31ஆம் தேதிக்கு பின்னரும் நாடு தழுவிய ஊரடங்கை நீட்டிப்பது குறித்து மத்திய அரசு எடுக்க உள்ள முடிவு குறித்து உள்துறை அமைச்சர் அமித்ஷா நேற்றைய ஆலோசனையின் போது முதலமைச்சர்களுடன் விவாதித்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. சென்னை, தில்லி, மும்பை, கொல்கத்தா, பெங்களூரு, அகமதாபாத், புனே, தானே, ஜெய்ப்பூர், சூரத், இந்தூர் ஆகிய 11 நகரங்களில் தொற்று பரவல் அதிகரித்து வரும் நிலையில் இந்த நகரங்களில் கட்டுப்பாடுகளை தொடர்வது குறித்தும் உள்துறை அமைச்சர் தமது ஆலோசனையின் போது சம்பந்தப்பட்ட மாநிலங்களின் முதலமைச்சர்களுடன் கேட்டறிந்ததாக தெரிகிறது. மேலும் கொரோனா தொற்றை கட்டுக்குள் கொண்டு வருவதற்கு மாநில அரசுகள் எடுத்து வரும் நடவடிக்கைகள் குறித்தும் அப்போது அவர் கேட்டறிந்தார். புலம்பெயர்ந்த தொழிலாளர்களை சொந்த மாநிலங்களுக்கு அனுப்பி வைப்பதில் எழுந்துள்ள பல்வேறு சூழல்கள் குறித்தும் இந்த ஆலோசனையில் இடம்பெற்றது. நாடு முழுவதும் உள்ள 45,000 உயர்கல்வி நிறுவனங்களின் தலைவர்களுடன் மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் இணையதளம் வாயிலாக ஆலோசனை நடத்தினார். தற்போதைய கொரோனா தொற்று சூழலை எதிர்கொண்டு கட்டுப்பாடுகள் அற்ற வாய்ப்புகளை ஏற்படுத்த தேவையான முயற்சிகளை எடுக்குமாறு அப்போது உயர்கல்வி நிறுவன தலைவர்களை அமைச்சர் கேட்டுக் கொண்டார். கல்வியாளர்கள், மாணவர்கள், பெற்றோர் உள்ளிட்டோர் ஆன்லைன் முறையிலான கல்வி திட்டத்திற்கு மாறுவதன் மூலம் மாணவர்களின் கல்வித்தரத்தில் குறைவு இருக்காது என்றும், உயர்கல்வி நிறுவனங்கள் எந்த வகையிலும் பாதிக்கப்படாது என்றும் அமைச்சர் இந்த ஆலோசனையின் போது குறிப்பிட்டார். இந்தியாவில் ஆன்லைன் மூலமான சூழலியல் பாடத்தை மேம்படுத்த வேண்டிய அவசியம் எழுந்துள்ளதாக கூறிய அவர், கிராமப்புறங்களிலும் ஆன்லைன் கல்வி சென்றடைய கல்வியாளர்கள் பங்களிப்பை தர வேண்டும் என வலியுறுத்தினார். வரும் கல்வியாண்டு தொடங்குவதில் எழுந்துள்ள பல்வேறு சூழ்நிலைகள் குறித்தும் ஆன்லைனில் கல்வி கற்பித்தல், தேர்வுகள், மாணவர்களின் கல்வி கட்டணம், மன அழுத்தம், மாணவர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள், நீட் மற்றும் நுழைவுத் தேர்வுகள் போன்ற விஷயங்களும் இந்த ஆலோசனையில் இடம்பெற்றது. மாணவர்களின் கல்வி பாதிக்கப்படாமல் இருக்க மத்திய அரசு எடுத்து வரும் பல்வேறு செயல்பாடுகள் குறித்தும் அமைச்சர் அப்போது விரிவாக எடுத்துரைத்தார். மாணவர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளை தீர்ப்பதற்கு அதிகாரம் அளிக்கப்பட்ட சிறப்பு பிரிவை அனைத்து பல்கலைக்கழகங்களும் ஏற்படுத்த வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக் கொண்டார். கொரோனா தொற்றால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகளை சரி செய்வதற்கும் பல்வேறு பிரச்சினைகளை தீர்ப்பதற்கும் இந்த பிரிவு பங்காற்ற வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். தற்போதைய மாநிலங்களவை உறுப்பினரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான வீரேந்திரகுமார் மறைவுக்கு குடியரசுத் துணைத்தலைவர் வெங்கையா நாயுடு, பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்டோர் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளனர்.
குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில், பன்முகத்தன்மை கொண்ட பிரபல தலைவராக விளங்கியவர் வீரேந்திரகுமார் என்றும், பத்திரிகையாளராகவும் புகழ்பெற்ற எழுத்தாளராகவும் ஊடகத்துறைக்கும் பத்திரிகை உலகிற்கும் அவர் மிகப்பெரிய பங்களிப்பை அளித்துள்ளார் என்றும் கூறியுள்ளார். சமுதாயத்தில் நலிவடைந்த மக்களின் நலன்களுக்காக பாடுபட்ட மிகச்சிறந்த தலைவரையும் உண்மையான தேசப்பற்று மிக்கவரையும் இந்த நாடு இழந்துவிட்டதாக வெங்கையா நாயுடு தமது டுவிட்டர் பதிவில் குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில், மாநிலங்களவை உறுப்பினரும் மாத்ருபூமி நாளிதழின் நிர்வாக இயக்குநருமான வீரேந்திரகுமாரின் திடீர் மறைவு வேதனையை ஏற்படுத்தியுள்ளதாகவும், ஏழை எளிய மக்களுக்காக அவர் தொடர்ந்து குரல் கொடுத்து வந்தவர் என்றும் குறிப்பிட்டுள்ளார். வீரேந்திரகுமாரின் குடும்பத்தினரும் அவரது நலன் விரும்பிகளுக்கும் தாம் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். இதேபோல் மத்திய மற்றும் தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், மாநிலங்களவை உறுப்பினர் வீரேந்திரகுமாரின் மறைவு அரசியல் மற்றும் பத்திரிகை உலகிற்கு மிகப்பெரிய இழப்பு என்று குறிப்பிட்டுள்ளார். மாநிலங்களவை செயலக அதிகாரி ஒருவருக்கு கொரோனா தொற்று உறுதியானதால் நாடாளுமன்ற அலுவலக கட்டடத்தின் இரண்டு தளங்கள் பூட்டி சீல் வைக்கப்பட்டன. நாடு முழுவதும் கொரோனா தொற்று பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. நாடாளுமன்ற அலுவலகங்களில் பணியாற்றும் 4 பேருக்கு ஏற்கனவே கொரோனா தொற்று உறுதியானதால் அவர்கள் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர். இந்நிலையில் மாநிலங்களவை செயலக அலுவலகத்தில் இயக்குநர் அந்தஸ்தில் உள்ள அதிகாரி ஒருவருக்கும் பரிசோதனையில் கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இதனால் அவர் பணியாற்றி வந்த அலுவலக கட்டடத்தின் இரண்டு தளங்கள் சீல் வைக்கப்பட்டுள்ளன. நாடாளுமன்ற அலுவலக கட்டடத்தில் பணியாற்றி வரும் அதிகாரிகளுக்கு கொரோனா தொற்று உறுதியானது இது இரண்டாவது சம்பவமாகும். சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். பொதிகை செய்தி பிரிவு வழங்கும் புதிய வெளிச்சம் உலக புகையிலை ஒழிப்பு தின சிறப்பு நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார் புற்றுநோய் சிகிச்சை மருத்துவர் ரவீந்திரன் குமரன், சந்திக்கிறார் அரவிந்த் குமார் இன்று மாலை 7:30 நமது பொதிகையில். காண தவறாதீர்கள் புதிய வெளிச்சம். நாட்டில் கொரோனா தொற்று சூழலில் ஒரே பாரதம் உன்னத பாரதம் திட்டத்தை புதுமையான வழிமுறைகளை பின்பற்றி முன்னெடுத்துச் செல்ல மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. இந்த திட்டத்துடன் தொடர்புடைய அமைச்சகங்களின் செயலாளர்கள் நிலையில் அண்மையில் நடைபெற்ற கூட்டத்தில் இதற்கான முடிவு எடுக்கப்பட்டது. மனிதவள மேம்பாட்டுத்துறை செயலாளர் அமித்கரே இந்த கூட்டத்தில் பேசுகையில், கொரோனா தொற்று நிலைமை நீடித்து வரும் நிலையில் இந்த திட்டத்தை ஆக்கப்பூர்வமான வகையில் நடைமுறைப்படுத்த வேண்டியது அவசியம் என்று குறிப்பிட்டார். சுற்றுலாத்துறை செயலாளர் யோகேந்திர திரிபாதி சுற்றுலாத்துறையின் அம்சங்கள் குறித்து இணையதளம் வாயிலாக எடுத்துரைக்க மத்திய அரசு ஏற்பாடு செய்துள்ளதாக தெரிவித்தார். மேலும் கலாச்சாரத்துறை செயலாளர் ஆனந்த்குமார், இளைஞர் நலத்துறை செயலாளர் உஷா சர்மா, தகவல் ஒலிபரப்பு இணைச் செயலாளர் விக்ரம் சகாய் ஆகியோரும் ஒரே பாரதம் உன்னத பாரதம் திட்டம் குறித்து இந்த கூட்டத்தில் விரிவாக எடுத்துரைத்தனர். உலக அளவில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 59 லட்சத்தை கடந்துள்ளது. அதேவேளையில் 26 லட்சத்திற்கும் அதிகமானோர் இத்தொற்றிலிருந்து குணமடைந்துள்ளனர். 3,62,000 மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். அமெரிக்கா, பிரேசில், ரஷ்யாவில் நாளுக்கு நாள் கொரோனா பாதிப்பு அதிகரித்து வரும் நிலையில் இந்தியாவிலும் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 165,000 உயர்ந்துள்ளது. நாட்டில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு குணமடைவோர் விகிதம் 42.75% உயர்ந்துள்ளது. இன்று வரை 71,106 பேர் குணமடைந்துள்ளனர். 165,799 பேர் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். உயிரிழந்தோர் எண்ணிக்கை 4,706 உள்ளது. மகாராஷ்டிர மாநிலத்தில் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. அம்மாநிலத்தில் இதுவரை 59,546 பேர் பாதிக்கப்பட்டு 1,982 பேர் உயிரிழந்தனர். குணமடைந்தோர் எண்ணிக்கை 18,616 உயர்ந்துள்ளது. குஜராத் மாநிலத்தில் 15,562 பேர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் 960 பேர் உயிரிழந்தனர். 8,003 பேர் குணமடைந்துள்ளனர். தலைநகர் தில்லியில் 16,281 பேர் பாதிக்கப்பட்டு 7,495 பேர் குணமடைந்துள்ளனர். உயிரிழப்பு 316 உயர்ந்துள்ளது. இதனிடையே இந்தியாவில் கொரோனா தடுப்பு மருந்து தயாரிப்பில் 30 குழுக்கள் செயல்பட்டு வருவதாக மத்திய அரசின் முதன்மை அறிவியல் ஆலோசகரான கே விஜயராகவன் தெரிவித்துள்ளார். தில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாடு முழுவதிலும் இந்த குழுக்கள் COVID-19 தடுப்பு மருந்தை கண்டுபிடிப்பதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவித்த அவர், இதில் 20 குழுக்கள் சிறப்பாக செயல்பட்டு வருவதாகவும் தடுப்பு மருந்து கண்டுபிடிப்பில் முன்னேற்றம் அடைந்துள்ளதாகவும் கூறினார்.
தமிழகத்தில் நேற்று ஒரே நாளில் 827 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சி விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தமிழகத்தில் நேற்று ஒரே நாளில் 639 பேர் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்து வீடு திரும்பியுள்ளதாகவும் 827 பேருக்கு புதிதாக தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். தமிழகத்தில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 19372 உயர்ந்திருப்பதாகவும் இதுவரை 10548 பேர் குணமடைந்திருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். உயிரிழந்தோர் எண்ணிக்கை 145 உள்ளது. நேற்று தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ள 827 பேரில் 559 பேர் சென்னையைச் சேர்ந்தவர்கள் என்றும் அவர் குறிப்பிட்டார். சென்னையில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை தற்போது 12762 உயர்ந்துள்ளது. கொரோனா தொற்று எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருவதால் மக்கள் அச்சமடைய தேவையில்லை என்றும் கொரோனா தொற்றை தடுக்க அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். சிறிய இடைவேளைக்கு பின் செய்திகள் தொடரும். தினமும் இரவு 9 மணிக்கு டிடி நேஷனலில் ஸ்ரீ கிருஷ்ணா இத்திகாச தொடர். தமிழ்நாடு ஊரக புத்தாக்க திட்டத்தின் கீழ் ஊரக தொழில் மேம்பாட்டிற்காக 300 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கொரோனா சிறப்பு நிதி உதவி திட்டத்தை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமைச் செயலகத்தில் தொடங்கி வைத்தார். தமிழ்நாட்டில் ஊரக தொழில்களை மேம்படுத்தவும் வேலைவாய்ப்பு மற்றும் நிதி சேவைகளுக்கு வழிவகுக்கவும் உலக வங்கி கடன் உதவியுடன் 918.20 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மாநிலம் முழுவதும் உள்ள 30 மாவட்டங்களில் 3994 கிராம ஊராட்சிகளில் இத்திட்டம் தொடங்கப்படுவதன் அடையாளமாக 5 பயனாளிகளுக்கு நிதி உதவியை முதலமைச்சர் வழங்கியதாக அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இதேபோல் பள்ளிக்கல்வித்துறை சார்பில் அரியலூர், கடலூர், தர்மபுரி உள்ளிட்ட 12 மாவட்டங்களில் 57,53,67,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள பள்ளி கட்டடங்கள், ஆசிரியர் பயிற்சி நிறுவன கட்டடங்கள் ஆகியவற்றை காணொலி காட்சி மூலம் முதலமைச்சர் தொடங்கி வைத்தார். மேலும் இளைஞர் நலன் மற்றும் மேம்பாட்டுத்துறை சார்பில் காஞ்சிபுரத்தில் கட்டப்பட்டுள்ள புதிய விளையாட்டு வளாக கட்டடத்தையும் செங்கல்பட்டு மாவட்டம் மேலக்கொட்டையூரில் அமைந்துள்ள விளையாட்டு பல்கலைக்கழக வளாகத்தில் 6,97,50,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள கட்டடங்களையும் முதலமைச்சர் தொடங்கி வைத்தார். இதேபோல் தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வளாகம் சார்பிலும் தேனி, கடலூர், அரியலூர், திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் முடிவுற்ற பாதாள சாக்கடை திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டப்பணிகளையும் முதலமைச்சர் திறந்து வைத்தார். நாமக்கல், சேலம், ஈரோடு, கன்னியாகுமரி மாவட்டங்களில் சாகுபடி செய்யப்பட்டுள்ள மரவள்ளி பயிரில் மாவுப்பூச்சி தாக்குதலை கட்டுப்படுத்தும் பணிகளுக்காக 54,46,000 ரூபாய் ஒதுக்கீடு செய்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார். மரவள்ளி பயிரில் புதிய இன பூச்சி தாக்குதல் கண்டறியப்பட்டுள்ளதாகவும் அதன் அடிப்படையில் இந்த மாவட்டங்களில் 3,112 ஹெக்டேரில் பயிரிடப்பட்டுள்ள இந்த பயிரை பாதுகாக்க ஏதுவாக ஹெக்டேருக்கு 1,250 ரூபாய் வீதம் நிதி வழங்கிட உத்தரவிடப்பட்டுள்ளதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மேலும் மரவள்ளி சாகுபடி செய்யும் விவசாயிகளுக்கு பயிற்சி அளிக்கவும் தோட்டக்கலை துறையினருக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாக அந்த செய்திக்குறிப்பு மேலும் கூறுகிறது. டெல்டா மாவட்டங்களில் கடந்த ஆண்டு பெரும்பாலான குடிமராமத்து பணிகள் குறிப்பிட்ட காலத்திற்குள் முடிக்கப்பட்டதால் விவசாயிகளுக்கு நல்ல விளைச்சல் கிடைத்ததாக உணவுத்துறை அமைச்சர் காமராஜ் தெரிவித்துள்ளார். திருவாரூர் மாவட்டம் புலிவளம் காட்டாற்றில் குடிமராமத்து திட்டத்தின் கீழ் 32,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் தூர்வாரும் பணிகளை அமைச்சர் இன்று பார்வையிட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த ஆண்டு June 12 மேட்டூர் அணையிலிருந்து பாசனத்திற்கு தண்ணீர் திறக்கப்பட உள்ளதால் வாய்க்கால் தூர்வாரும் பணிகள் உள்ளிட்ட பராமரிப்பு பணிகள் முன்கூட்டியே முடிக்க அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருவதாக கூறினார். கடந்த ஆண்டை போல் இந்த ஆண்டும் குறிப்பிட்ட தேதிக்குள் தூர்வாரும் பணிகள் முடிக்கப்பட்டு விவசாயத்திற்கு தேவையான தண்ணீர் கடைமடை வரை செல்ல நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் தெரிவித்தார். ஏப்ரல், மே மாதங்கள் போலவே ஜூன் மாதத்திற்கும் விலையில்லாமல் அரிசி, சர்க்கரை, சமையல் எண்ணெய் போன்றவைகள் வழங்க உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் அதன் அடிப்படையில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு வீடுகளுக்கே சென்று டோக்கன் விநியோகம் செய்யப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். தமிழ்நாடு மின்வாரியத்தில் கேங்மேன் பணிக்கான தேர்வு முடிவுகள் வெளியாகியுள்ளதை அடுத்து உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தவுடன் அப்பணியிடங்கள் நிரப்பப்படும் என மாநில மின்சாரத்துறை அமைச்சர் பி தங்கமணி தெரிவித்துள்ளார்.
நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் அரசின் திட்டப்பணிகளுக்கு அமைச்சர் இன்று அடிக்கல் நாட்டினார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகத்தில் எதிர்கால மின் தேவையை கருத்தில் கொண்டு மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அறிவித்த 6000 மெகாவாட் திட்டப்பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக கூறினார். இதில் வட சென்னை அனல் மின் நிலைய பணிகள் முடிந்துள்ளதால் டிசம்பர் அல்லது ஜனவரி மாதத்தில் அங்கு அலகுகள் செயல்பட தொடங்கும் என்று கூறினார். இதன் மூலம் கூடுதலாக 800 மெகாவாட் மின் உற்பத்தி செய்யப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். கொரோனாவுக்கு முன்பு தமிழகத்தில் நாள் ஒன்றுக்கு 7000 மெகாவாட் மின் தேவை இருந்த நிலையில் ஊரடங்கு காரணமாக மின் தேவை 4000 மெகாவாட் குறைந்து 13 மெகாவாட்டாக உள்ளதாக அவர் கூறினார். தற்போது தொழிற்சாலைகள் திறக்கப்பட்டுள்ளதால் அதற்கான மின்சாரமும் முழுமையாக வழங்கப்படும் என்று அவர் தெரிவித்தார். கேங்மென் தேர்வு முடிவுகளை பொறுத்தவரை உயர்நீதிமன்றத்தில் உள்ள வழக்கு ஒன்று முடித்து வைக்கப்பட்ட பிறகு பணி நியமன ஆணைகள் வழங்கப்படும் என்று அவர் கூறினார். திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தலைமையில் நாளை மறுநாள் மாலை 4:30 திமுக தோழமை கட்சிகளின் கூட்டம் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இக்கூட்டத்தில் காணொலி காட்சி வாயிலாக திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தோழமை கட்சி தலைவர்களுடன் ஆலோசனை நடத்துவார் என்றும் அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மருத்துவ கல்வியில் இடஒதுக்கீடு, கொரோனா நோய் தடுப்பில் மத்திய மாநில அரசுகளின் செயல்பாடுகள் குறித்து இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்படும் என்றும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. தமிழகத்தில் பிஜேபி சார்பில் நாள்தோறும் 2 லட்சம் பேருக்கு மோடி கிச்சன் திட்டத்தின் மூலம் உணவு வழங்கப்பட்டு வருவதாக அக்கட்சியின் மாநில பொதுச்செயலாளர் வானதி ஸ்ரீனிவாசன் தெரிவித்தார். சேலத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கொரோனாவால் ஏற்பட்டுள்ள கடுமையான சூழலில் சேவை செய்வதில் மற்ற கட்சிகளை விட பிஜேபி முன்னிலையில் உள்ளதாக அவர் தெரிவித்தார். மாநில தலைவர் முருகன் விடுத்த வேண்டுகோளை ஏற்று பிஜேபியில் உள்ள ஒவ்வொரு நிர்வாகியும் தலா 5 பேருக்கு உணவு வழங்கி வருவதாகவும் இதன் மூலம் நாள்தோறும் 2 லட்சம் பேருக்கு உணவு வழங்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். கட்சி வேறுபாடின்றி அனைத்து தரப்பு மக்களுக்கும் சேவை மனப்பான்மையில் பிஜேபி உதவி வருவதாக அவர் கூறினார். தமிழகத்தில் கொரோனா உயிரிழப்பு எண்ணிக்கை குறைவு என்றும் மக்கள் ஒத்துழைப்புடன் கொரோனாவை கட்டுப்படுத்துவதில் தமிழக அரசு தீவிர நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். முதுநிலை மருத்துவ படிப்புகளுக்கான மாணவர் சேர்க்கையில் இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பு மாணவர்களுக்கான இடஒதுக்கீட்டில் சமூக நீதி மறுக்கப்பட்டுள்ளதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பிரதமர் நரேந்திர மோடிக்கு கடிதம் அனுப்பியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சியின் தமிழ் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் பிரதமருக்கு எழுதியுள்ள கடிதத்தில், இடஒதுக்கீட்டில் இதர பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டுள்ளதாகவும் இந்த விஷயத்தில் பிரதமர் உடனடியாக தலையிட்டு சமூக நீதியை காக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளார். இதேபோல் ஊரடங்கு உத்தரவால் பயன்படுத்த முடியாமல் போன ரயில்வே சீசன் டிக்கெட்டுகளுக்கான செல்லுபடியாகும் காலத்தை நீட்டிக்க வேண்டும் என்றும் அறிக்கை ஒன்றில் கே பாலகிருஷ்ணன் கேட்டுக்கொண்டுள்ளார். கொரோனா தொற்றால் மார்ச் 25 முதல் இன்று வரை அனைத்து புறநகர் ரயில் சேவைகள் நிறுத்தப்பட்டுள்ளது என்றும், மீண்டும் புறநகர் ரயில் சேவையை தொடங்கினால் சீசன் டிக்கெட்டுகள் பயன்பாட்டிற்கான கால அளவையும் நீட்டிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். கொரோனா தொற்று தடுப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டு உயிரிழந்த மருத்துவர் மற்றும் செவிலியர் குடும்பங்களுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ் மாநில செயலாளர் இரா முத்தரசன் கேட்டுக்கொண்டுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சென்னை ராஜீவ்காந்தி அரசினர் பொது மருத்துவமனையில் தலைமை செவிலியராக பணியாற்றி வந்த செவிலியர் ஜோன் மேரி பிரிசில்லா கொரோனா தொற்றால் உயிரிழந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். இதேபோல் கொரோனா தொற்று பகுதியில் பணியாற்ற ஒப்பந்த பணியில் நியமிக்கப்பட்ட அப்ராஷ் பாஷா என்ற யுனானி மருத்துவரும் கொரோனா தாக்குதலில் உயிரிழந்திருப்பதாகவும், ஆனால் இவர்கள் இருவரும் கொரோனா தொற்றால் உயிரிழக்கவில்லை என்று கூறுவது நம்பத்தகுந்த செய்தி அல்ல என்றும் முத்தரசன் கூறியுள்ளார். கொரோனா தொற்றால் உயிரிழந்த செவிலியர் பிரிசில்லா மற்றும் மருத்துவர் பாஷா ஆகியோரின் குடும்பத்தினருக்கு 50 லட்சம் ரூபாய் காப்பீட்டுத் தொகையும் அவர்களது குடும்பத்தில் தலா ஒருவருக்கு அரசு பணியை வழங்க வேண்டும் என்றும் முத்தரசன் கேட்டுக் கொண்டுள்ளார். வேலூர் மாவட்ட எல்லைக்குள் உள்ள பாலாற்றுப் பகுதிகளில் நீர்வளத்தை அதிகரிக்கும் வகையில் கருவேல மரங்களை அகற்றும் பணி இன்று தொடங்கியது. பாலாறு மற்றும் அதன் 6 துணை ஆறுகள் மூலம் வேலூர் மாவட்டத்தில் 110,500 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறுகின்றன. விவசாயத்திற்கு மட்டுமின்றி நிலத்தடி நீர்மட்டத்தை செறிவூட்டுவதற்கு இந்த நதிகள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. இந்நிலையில் வேலூர் மாவட்டத்தில் உள்ள பாலாறு நதி முழுவதிலும் 562.5 கிலோமீட்டர் நீளத்திற்கு முளைத்துள்ள சீமை கருவேல மரங்களை அகற்றுவதற்கு மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுத்தது. இதற்கான பணிகள் இன்று தொடங்கின. 300க்கும் மேற்பட்ட JCP எந்திரங்கள் கொண்டு கருவேல மரங்களை அகற்றுவதுடன் ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதுடன் நீர் செறிவூட்டும் திட்டங்களை வலுப்படுத்தவும் திட்டமிடப்பட்டுள்ளது.
ஓசூரில் உள்ள சிறு தொழிற்சாலை ஒன்றில் தரமான குறைந்த விலையிலான கால்மிதி கிருமி நாசினி தயாரிக்கப்படுகிறது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் உள்ள 3500 தொழிற்சாலைகளில் கடந்த 60 நாட்களாக போதிய உற்பத்தி இல்லாததால் தொழிலாளர்கள் தொழில் முனைவோர் பாதிக்கப்பட்டுள்ளனர். அப்போது 50% ஊரடங்கு விலக்கு காரணமாக சிறு குறு நடுத்தர தொழிற்சாலைகள் செயல்பட தொடங்கியுள்ளன. இந்நிலையில் இங்குள்ள சிறு தொழிற்சாலை ஒன்றில் 50% பணியாளர்களுடன் இந்தோ ஜெர்மன் உற்பத்தி பொருட்களை கொண்டு மிகவும் குறைந்த விலையில் 750 ரூபாய்க்கு கால்மீதி கிருமி நாசினி இயந்திரம் தயாரிக்கப்படுகிறது. இதனை அருகில் உள்ள தொழிற்சாலைகள் அலுவலகங்களுக்கு விற்பனை செய்து வருவதாக தொழில் முனைவோர் நன்றி தெரிவிக்கிறார். சந்தையில் இந்த கிருமி நாசினி அதிக விலைக்கு விற்பனை செய்யப்படும் நிலையில் குறைந்த விலையில் இப்பொருளை விற்று வருவதாக அவர் கூறினார். இந்த ஒரு இது கொண்ட ஒரு ஸ்டாண்ட் ஒன்று பண்ணலாம், ஹேண்ட் ஃப்ரீ சானிடைசர் ஒரு ஸ்டாண்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி நல்ல குவாலிட்டியாக, அதாவது சிம்பிள் டெக்னாலஜி ஹை குவாலிட்டி இதில் இந்த ஒரு ப்ராடக்டை பண்ணி 750 விலை நிர்ணயம் செய்து, இது பேசிக் காஸ்ட். கோயம்புத்தூரும் சப்ளை பண்ணியிருக்கோம், சென்னைக்கும் சப்ளை பண்ணியிருக்கோம், பெங்களூருக்கும் சப்ளை பண்ணியிருக்கோம். பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் அமெரிக்க அதிபர் டிரம்ப் இடையே சமீபத்தில் எந்தவொரு உரையாடலும் நடைபெறவில்லை என்று மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. லடாக்கில் இந்திய சீன எல்லைப் பகுதியில் பதற்ற நிலை ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து கருத்து தெரிவித்த அமெரிக்க அதிபர் டிரம்ப் இந்தியாவிற்கும் சீனாவிற்கும் இடையே சமரசம் செய்து வைக்க தயார் என்று தெரிவித்தார். மேலும் இது தொடர்பாக ட்விட்டரில் கருத்து தெரிவித்த டிரம்ப் சீனாவுடனான இந்தியாவின் எல்லை பிரச்சினை குறித்து பிரதமர் நரேந்திர மோடியுடன் பேசியிருப்பதாக பதிவிட்டிருந்தார். ஆனால் சமீபத்தில் அமெரிக்க அதிபருடன் பிரதமர் நரேந்திர மோடி கலந்துரையாடல் எதையும் நடத்தவில்லை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. கொரோனாவை தடுக்க ஹைட்ராக்சி குளோரோக்வின் மாத்திரைகளை அனுப்ப வேண்டும் என்று கடந்த ஏப்ரல் மாதம் 4ஆம் தேதி அமெரிக்க அதிபர் டிரம்ப் பேசியதுதான் கடைசியாக இரு தலைவர்களும் கலந்துரையாடிய பேச்சு என்றும், அதன் பிறகு சமீபத்தில் இருவரும் கலந்துரையாடவில்லை என்றும் மத்திய அரசு விளக்கமளித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சென்னையை தவிர்த்து பிற மாவட்டங்களில் கொரோனா தொற்று கட்டுக்குள் உள்ளது. மாவட்ட ஆட்சித்தலைவர்களுடனான கூட்டத்திற்கு பின் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பேச்சு. நாளை மீண்டும் மருத்துவ நிபுணர் குழுவுடன் ஆலோசனை. ஊரடங்கு காரணமாக வேலை இழப்பு, ஊதிய குறைப்பால் பாதிக்கப்பட்டுள்ள தொழிலாளர்கள் தொடர்பான தகவல்களை சேகரிக்க தொழிலாளர் நலத்துறை அமைச்சகத்திற்கு நிதியமைச்சகம் அறிவுறுத்தல். அத்தியாவசியமான காரணங்களின்றி உடல்நலம் பாதிப்புள்ளவர்கள், கர்ப்பிணி பெண்கள், குழந்தைகள், முதியோர் ஷமிக் சிறப்பு ரயில் பயணங்களை தவிர்க்க வேண்டும். ரயில்வே துறை அமைச்சர் பியூஷ் கோயல். இணைய வழி கல்வி திட்டத்திற்கு மாறுவதால் மாணவர்கள் மற்றும் கல்வி நிறுவனங்களின் நலன் பாதுகாக்கப்படும். மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்புடன் பிரதமர் நரேந்திர மோடி சமீபத்தில் பேச்சு எதுவும் நடத்தவில்லை. இந்திய சீன எல்லை பிரச்சினை தொடர்பான விஷயத்தில் மத்திய அரசு விளக்கம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. மீண்டும் செய்திகள் 7 மணிக்கு. வணக்கம்.